வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ்லிஷிப் மூலம் உங்களை அறிமுகம் ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு வீடியோஸில் என்ன பண்ண போகிறோம்னா, இது உளுந்தங்கஞ்சி இது நாட்டு சக்கரை போட்டு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள் வீடியோஸை. ரொம்ப ஹெல்த்தியானது, இந்த பேக் பெயின்னு, இந்த கை கால் வலிக்கு, குழந்தைகளுக்கு முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நல்ல ஹெல்த்தியானது, நல்ல என்னென்னு தேவைப்பா. உளுந்து, நல்ல உளுந்து, நல்லா அரைச்சது, நல்லா இட்லிக்கு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த உளுந்து, நல்லா நெய்வாக அரைச்ச உளுந்து. மூணு ஏலக்காய், நல்லா இதாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். அதை இடித்து போடுவேன். கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. இதை பாகு மாதிரி காய்ச்சலாம். இப்போ பாகு காய்ச்சலாம், அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நான் நாட்டு சக்கரைனா ரொம்ப நல்லது. உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது. ஏன்னா உளுந்து நல்ல ஹெல்த்தியானது, நாட்டு சக்கரையில் பண்ணால் ரொம்ப நல்லது. நம்ம நார்மல் சர்க்கரையில் பண்ணலாம், பட் என்னென்னா நார்மல் சர்க்கரை வந்து ரொம்ப சேர்த்துக்கூடாது, நல்லது இல்லை, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாட்டு சர்க்கரை இருந்துட்டு அதை வந்து அப்படியே பாகு காய்ச்சிட்டு நல்லபடியாக இது பண்ணுறேன். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு, ஏன்னா உடம்புக்கு வந்து எவ்வளோ ஹெல்த்தியான, ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், கொஞ்சம் இரும்பு சக்தி சேர்த்துக்கணும். எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு சார்ந்து சேர்த்துக்கணுங்கன்னாங்க, அதனால் நான் நல்லா போட்டு தான். இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேங்க, அந்த மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன்னா அந்த ஏலக்காய் தட்டின ஏலக்காய் போட்டுடலாம். இது என்ன பண்ணலாம், இப்போ மாற்றிடலாம். இப்போ கஞ்சி வந்து நல்லா எப்படி நல்லா குக் பண்ணலாம், எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அந்த உளுந்து இருக்குல்ல, அந்த உளுந்தை எப்படி குக் பண்ணுறேன்னு காமிக்கணும். இப்போ அந்த இதை நான் மாற்றி வச்சுட்டேன். அந்த பாகை வந்து காய்ச்சின பாகை இந்த இதில் மாற்றிட்டேன். இப்போ இந்த காய்ச்சின இதில் கொஞ்சம் அந்த உளுந்த மாவை கொட்டிட்டேன். இப்போ இந்த இதில் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் குக் பண்ணும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் அந்த உளுந்தில் இந்த பதத்துக்கு இதை பண்ண போகிறோம். இது என்ன, உட்கார ஆரம்பிக்கணும், நல்லா கிண்டிடும், குக் பண்ணணும். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும், பச்சை வடை போகிற வரையும் நல்லா குக் பண்ணணும். இது உட்கார ஆரம்பிக்கணும், நல்லா கிண்டணும், நல்லா இதாக கிண்டணும். நம்ம பார்க்கலாம். குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா போட்டு போட்டு நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். ரெடி ஆனாலும் காமிக்கிறேன், நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா உளுந்து போட்டுன்னா கொஞ்சம் உட்கார ஆரம்பிக்கும். இந்த உப்பு லைட்டாக நான் உப்பை போட்டுருக்கேன், லைட் உப்பை போட்டுருக்கேன். இதை போட்டு இது நல்லா கிண்டி விடுங்க, நல்லா உட்கார ஆரம்பிக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா பண்ணால் போதும் போதும் இந்த இது பண்ணால். இப்போ என்ன பண்ணலாம், அந்த பாகு கரைச்சி வச்சுக்கலாம்ல, நாட்டு சர்க்கரை பாகு, அதை ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடலாம். பார்த்துக்குங்க, இந்த நாட்டு சர்க்கரை பாகு ஊற்றினோடனே இந்த இது கலருக்கு வந்துடும். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதில் நான் நாட்டு சர்க்கரை பாகுன்னு இந்த கலர் பாயிருக்கேன். சூப்பராகும், ஹெல்த்தியானது. நம்ம நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. நாட்டு சர்க்கரையில் செஞ்சது, ரொம்ப ஹெல்த்தியானது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவையான நாட்டு சர்க்கரையில் செஞ்ச உளுந்தங்கஞ்சி ரெடி. ஓகேங்களா? இது மாதிரி நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி ஷெஃப் பாருங்கள். தேங்க்யூ.